இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்பவே டிஃப்ரெண்டான ரொம்பவே டேஸ்டான பிரெட் பூட்டிங் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருப்பேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேரமிக் தான் பண்ண போகிறோம். ஒரு அடிகனமான பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சு நீங்கள் வந்து அது லைட்டாக சூடானோன்னே நான் ஒரு இதில் 3 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன், நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம், நம்மளுக்கு கேரமிக் தான் வேணும், அதனால் நிறைய தண்ணி சேர்க்காம கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து விட்டீங்க அப்படின்னா இது வந்து நல்லா கரைஞ்சி வரும். இது வந்து கரைஞ்சி கொஞ்சம் கலர் வந்து ப்ரௌன் கலரில் மாறணும், இந்த சுகர் வந்து ப்ரௌன் கலரில் கொஞ்சம் மாறணும். அதிகமாக இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு அந்த சுகர் வந்து கசப்பு தன்மை கொடுத்துரும், ரொம்பவே கரைஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சே நீங்கள் கிண்டுங்க. எனக்கு இப்போ நல்லா கொதிச்சு வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் வந்து எனக்கு சுகர் கரைஞ்சி வரணும். இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு எப்படியும் ஒரு 3 மினிட்ஸாவது எடுக்கும், கண்டிப்பாக 3 மினிட்ஸாவது எடுக்கும் இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் கட்டியாக இருக்கும். இது வந்து கேரமிக்ஸ் நீங்கள் பண்ண உடனே வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க, அல்லது இந்த பாத்திரத்துலேயே இது வந்து அப்படியே பிடிச்சிக்கிடும், ரொம்ப அப்படியே உடனே கட்டியாயிடும். இது வந்து ஆறணும் ஆறணும்னு ரொம்ப டைம்லாம் எடுக்காது, டக்குங்கிறதுக்குள்ளே கட்டியாயிடும். அதனால் நீங்கள் எந்த பேனில் வந்து புட்டிங் செய்கிறீங்களோ அந்த பேனுக்கு டக்குன்னு மாற்றிடுங்க. இப்போ எனக்கு ஓரளவு கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு வருது, அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு வரும். நல்லா தேன் கலரில் வரும்போது நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு டக்குன்னு இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க, ரொம்ப நேரம் எடுக்காதீங்க. எனக்கு வந்து இப்போதைக்கு நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு வருது, லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு பார்க்கும்போது நல்லாவே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா தேன் கலரில் வந்துட்டு இந்த பாத்திரத்துக்கு வந்தோடனே நீங்கள் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த புட்டிங் செய்கிற பாத்திரத்துக்கு வந்து மாற்றிடுங்க. இந்த கலருக்கு மேலே நீங்கள் வந்து போயிட்டு அப்படின்னா பாருங்களேன், பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக தேன் கலரில் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இந்த இது வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, இது ரொம்ப மெயினானது. இதுக்கு மேலே ரொம்ப அதிகமாகிட்டுனா கசப்பு தண்ணி கொடுத்துருவோம், உங்களுக்கு புட்டிங் நல்லா வராது. இதை வந்து நான் சுற்றி படுற மாதிரி கொஞ்சம் உங்களை நீங்கள் அந்த பேனை கையில் எடுத்துகிட்டு ஒரு சுற்றி சுற்றுனீங்க அப்படின்னா போதும், எல்லா பக்கமும் ஈவனாக சுற்றி வந்துடும். நம்ம வந்து இதில் தான் இன்றைக்கி நான் அந்த பேனில் தான் புட்டிங் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு கேரமிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இப்போ ஓரமாக வச்சிடலாம். நம்ம இது பிரெட்டில் தான் புட்டிங் பண்ண போகிறோம். நான் இப்போ ரெண்டு இந்த சைஸில் வந்து ரெண்டு பிரெட் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். ரெண்டு பிரெட்டுக்கு பாருங்கள் நான் எந்த அளவு எடுத்துருக்கேன்ட்டு. இதுக்கு நம்ம வந்து நான் காட்டுற டம்ளர் அளவுக்கு மட்டுமே நான் அளவு எடுத்துக்கிறேன், நீங்கள் எந்த அளவில் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவில் எடுத்துக்கோங்க. நான் இந்த டம்ளருக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இதே டம்ளரில் நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கிறேன். காய்ச்சி ஆற வச்சது, இதில் சுகர் எதுவுமே சேர்க்கக்கூடாது, வெறும் பாலை மட்டும் காய்ச்சி ஆற வச்சு அதை எடுத்துக்கணும். இது கூட 2 பிரெட்டுக்கு 1 முட்டை அந்த கணக்கு எடுத்துக்கோங்க. 2 பிரெட்டுக்கு 1 முட்டைன்னா 4 பிரெட்டு நீங்கள் சேர்த்தீங்கன்னா 2 முட்டை சேர்த்துக்கோங்க. இந்த கணக்கு நான் 1 முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்துருக்கிறதுனால இது கூட நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். எதுவுமே நீங்கள் சேர்க்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த முட்டையோட பச்சைவாடை அப்படியே அரைச்ச மாதிரி இருக்கும், மூஞ்சி அரைச்ச மாதிரி இருக்கும், புட்டிங் வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஃப்ளேவர் கொடுக்கும், ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அது இல்லாத பட்சத்தில் ஏலக்காவை வந்து சுகர் கூட, சுகரை வந்து நான் அப்படி போட்டுருக்கேன், நீங்கள் வந்து அரைச்சி பவுடர் மாதிரி ஏலக்காவையும் சுகரையும் ஒன்றும் அரைச்சி அப்படி கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை நான் கூட்டிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி தனியாக இருந்துச்சுன்னா இது கூட கூட கொஞ்சம் பிரெட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, வேறு எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், இது இருந்தால் தான் கரெக்டு. இது இந்த மாதிரி டிப் கொஞ்சம் தட்டி விட்டீங்க அப்படின்னா இவ்வளோ இடையில ஏர் இருந்துச்சு அப்படின்னா ஃபில் ஆகும். சார் நல்லா தட்டி விட்டுக்கோங்க. நான் இந்த புட்டிங் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் ஆல்ரெடி நான் தண்ணி வச்சு தண்ணி வந்து நல்லா சூடாயிடுச்சு, உள்ளே வந்து ஒரு பிளேட் மாதிரி போட்டிருக்கேன், ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் உள்ளே. அதுக்கு மேலே வந்து இந்த நான் வச்சுருக்க அந்த புட்டிங்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்ததா உள்ளே வச்சு அந்த பேனை உள்ளே வச்சு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கிறேன். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரை மாட்டுங்க, குக்கரில் விசில் எடுத்துருங்க. விசில் எடுத்துகிட்டு ஒரு 45 நிமிஷம் கண்டிப்பாக 45 நிமிஷம் வச்சால் தான் நல்லா வெந்து வரும். எனக்கு இப்போ வந்து ஒரு 40 நிமிஷம் ஆயிருக்கு, நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் வெந்திருக்கா வேகலையா அப்படின்ட்டு.
நல்லா வெந்து வந்தால் தான் புட்டிங் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், வாயில் வச்சோன்னு கரைஞ்சிரும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இது எனக்கு கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால நான் கட்டி வச்சு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உங்கள்கிட்ட நான் இன்றைக்கி நைஃப்பை வச்சு தான் பார்க்க போகிறேன் எப்படி இருக்குது, அதை வெந்துட்டா வேலையானு. உங்கள்கிட்ட ஸ்டிக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதையாவது ஒன்று, ஒரு கரண்ட்டி எதையாவது ஒன்று வச்சு இது வந்து உள்ளே வெந்திருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. நல்லா புஸ்ஸுன்னு எனக்கு புஃபி வந்திருக்கு, சூப்பராக ரெடியாக இருக்குது. இது வந்து உள்ளே கை விட்டால் கொஞ்சம் லைட்டாக மாவு வந்து கரண்டியில் நைஃப்பில் ஒட்டுது. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் இப்படி விட்டுறேன், அதெல்லாம் மறுபடியும் மூடி வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு 10 நிமிஷம் ஆகிட்டு இது மறுபடியும் வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இது நமக்கு பர்ஃபெக்டாக வந்து வந்துருச்சு. இதை நம்ம வந்து வேறொரு பிளேட்டுக்கு வந்து, இது ஆனப்பறம் வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப தட்டணும்னு அவசியமே இருக்காது, ஏன்னா நமக்கு வந்து கேரமலைஸ் பண்ணியிருக்கிறதுனால டக்குன்னு வந்து கீழே விழுந்துடும். இது கீழே விழுந்துடுன்னா பிளேட்லேருந்து பிளேட்டுக்கு வந்து தனியாக வந்துடும். பாருங்கள், எனக்கு வந்து சூப்பராக ரெடியாகிருக்கு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், வாயில் வச்சோன்னா சூப்பராக கரைஞ்சி வந்துடும், அந்தளவுக்கு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.